எல்லாரும் படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அல்லது நான் தான் காலேஜ் போகிறது தப்பு, நான் காலேஜ் போகிறது தப்புன்னு சொல்லலை, பட் எல்லாருக்கும் காலேஜ் போகிறது வந்து முக்கியம் கிடையாது, அவங்கவுங்க ஒவ்வொரு லைஃப்பில் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் திரும்ப திரும்ப இதை பற்றி பேசும்போது எல்லாருக்கும் தப்பாக கூட தெரியலாம், ஆனால் பெரிய பெரிய மேதைகள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதாவது மேதைகள் ஒன்று வந்து பண்ணுற விஷயத்த காலேஜில் பாடமாக்கப்படும் அப்படின்னு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள், உலகம் ஃபுல்லாக அவரை தெரியும். படிக்கல அவர், காலேஜ் போல, ஓகே பாருங்க அது யாருன்னு. காலேஜ் வந்து என்ன படிச்சீங்க? நீங்கள் படிக்கின்ற படிப்பு, நீங்கள் படிக்கின்ற இங்கே வந்து படிக்கின்ற படிப்புக்கும் நீங்கள் போய் பார்க்க போகின்ற வேலைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே. என்ன கரெக்டா உண்மையா? அதாவது நம்ம லைஃப்க்கு உண்டான தேவையை வந்து, லைஃப்க்கு உண்டான பாடங்களை வந்து, லைஃப்பில் யார் சக்ஸஸ் ஆகியிருக்காங்களோ, லைஃப்பில் யார் அந்த போஸ்ட்டை தாண்டி போயிட்டுருக்காங்களோ, யார் அந்த நிலையில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் படிக்கணும். இந்த பாடம்லாம் காலேஜில் கிடையவே கிடையாது. ஓகே, காலேஜில் பாடம் வந்து அதுக்குன்னு ஒரு சிஸ்டம், அதுக்கு ஒரு இதில் இருக்குது, அந்த மாதிரி லைனில் போகிறவங்களுக்கு அது ஓகே. அல்லது ஒரு ஜாப் பண்ணதுக்கோ அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி அது அந்த அந்த கேரியரை முடிவு பண்ணி போகிறது. எல்லோரும் எதுக்கு போகிறாங்கன்னு தெரியாது. எல்லாம் ஒரு டிகிரியை முடிச்சு போட்டால் உதவும் பிறகு, அல்லது ஒரு இதை பிடிச்சி போட்டால் உதவுன்னு அதை பண்ணுறது வந்து கூட்டத்தோட கூட்டமாக அப்படியே செம்பரியாடு கூட்டமாக போகாதீங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் செலவழிக்கிற 3 வருஷம்லாம் பெரிய பெரிய வருஷங்கள். ஓகே, எவ்வளோ அழகாக சொல்கிற பார்த்தீங்களா? ஆனால் நான் படித்த படிப்பு, காலேஜுக்கு செல்லாமல் படித்த படிப்பு, அது எந்த காலேஜுக்குள்ளதும் அடங்காது. நீங்க வந்து யாரு அந்த நிலை அடைஞ்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட படிக்கிறது தான் ட்ரெண்டு. ஓகே, அந்த புதுசு அதுதான் யூனிவர்சிட்டி. எது யூனிவர்சிட்டி? யார் அதில் ஜெயிச்சு போயிருக்காங்களோ அவங்க தான் யூனிவர்சிட்டி. அவங்கக்கிட்ட போய் தான் நீங்கள் லெசன் படிக்கணும். நான் எப்போ அடிக்கடி சொல்லுவேன், எம்பிஏ காலேஜில் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் நார்மல் ட்ரெடிஷ்னல் எம்பிஏ காலேஜில் வந்து என் பிள்ளை எம்பிஏ படிக்க போகிறான் எம்பிஏ படிக்க போகிறான்னு போயிட்டு, அங்கே எம்பிஏல படித்து கொடுக்குறது யார் தெரியுமா? விடிய விடிய அவரும் காலங்காலமாக புக்கை படிச்சுட்டு வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி பண்ணி கொடுக்க சொல்லி கொடுக்குவார். எந்த காலேஜில் ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து உங்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறாங்க? ஓகே, எந்த காலேஜில் பிஸ்னஸ் மேன் பாடம் எடுக்காங்களோ? நான் சொல்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பாடம் எடுக்கிறத வெளியே வந்து விசிட்டிங் ஃபேக்கல்ட்டின்னு கூப்பிட்டு வந்து கூப்பிட்றத சொல்லலை. காலேஜ் ஃபுல் நாள் அவங்க தான் ட்ரைனிங் கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க தான் பிஸ்னஸ்னால் என்ன, அதில் படுற அடி என்ன அப்படின்னு அவங்கள சொல்லிக் கொடுக்க முடியும். எல்லோரும் படிக்கலை, நான் 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன்னு சொன்னீங்களா, உங்களுக்கு புரியுதா என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கன்னு? அதனால் படித்தவங்கெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணிட்டாங்க வேஸ்ட்னு சொல்ல வரல, அவங்களுக்கு அது ஒரு வகையாக யூஸ் ஆகும். ஆனால் எதுவும் தெரியாமலே பண்ணுறீங்களா, பண்ணாதீங்க, அதை தான் நான் சொல்கிறேன். ஓகே, அந்த தப்பு நாங்கள் எல்லாம் பண்ணி வந்துட்டோம், இனியாவது ஜாக்கிரதையாக இருங்க. கூகுள், ஐபிஎம், பெரிய பெரிய வேர்ல்டில் டாப் 10 கம்பெனிஸ் எல்லோரும் டிகிரியை தூக்கி தூர போட்டாங்க. டிகிரிக்கும் வேலை செய்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, உலகத்தில் உள்ள டாப் 10 கம்பெனிஸ் இப்போவும் அந்த டிகிரி விகிரி நம்பிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வேலை அடித்து 7-8 சம்பளத்துக்கு போகாதுங்க. டிகிரி சப்ளை எவ்வளோ ஆகி போச்சு தெரியுமா? ஒரு சாதாரண சேலக்கடையில், நான் சாதாரண சேலக்கடைன்னு சொல்ல வரல, ஒரு சேல்ஸ்மேன் வேலை பார்க்கறதுக்கு டிகிரி கேட்கலாம். ஏன்னா டிகிரி படித்து அவ்வளோ கோஸ்டி இருக்குது, அவ்வளோ வேறு வேலை இல்லாமல் இருக்காங்க அவங்க. அதனால் அவங்க அந்த நிர்ணயிச்சு, அதை விட கொஞ்சம் அப்கிரேடான ஒரு விஷயம்னா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அவங்கள எடுத்துக்கிடும் அப்படின்னு. டிகிரியோட கொஞ்சம் இன்ஜினியரிங் இந்த இதெல்லாம் படிப்பு, இது இதுக்காக படித்த படிப்பு சொல்லுங்கள், தெளிவாகுங்க. ஓகே,
வாழ்க்கையில் தேடி ஓடுங்க. யார் எதை ஜெயிச்சிருக்கா, உங்கள் லைஃப்பில் என்ன ஆகணும். இப்போ நீங்கள் வந்து ஏசி மெக்கானிக் படிக்கணும் அப்படின்னா, காலேஜில் படித்து நீங்கள் ஏசி மெக்கானிக் பண்ணுறது பெரிய கஷ்டம். ஏன்னா எங்கே யார் ஏசி வச்சு நடத்துகிறாங்களோ அவங்க கூடவே படிக்கணும். அந்த இதை தூக்கிட்டு போகிறது, அது கேஸ் எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி பைப் பண்ணுறது, அவங்க கூட படிக்கணும். ஓகே, ஃபேஷன் டிஜைனிங்னா யார் ப்ராக்டிக்கலாக அந்த விஷயங்கள் செஞ்சு கொடுக்காங்களோ அவங்க கிட்ட படிக்கணும். கார் மெக்கானிக்காக கேரேஜில் போய் உட்காந்து படிக்கணும். நான் ஒரு காலேஜில் லெக்சராக இருக்கும்போது அங்கே போயெலாம் அந்த டிகிரி காலேஜை பற்றி பேசும்போது எல்லா நான் கிளியராக சொல்லிட்டேன், எல்லா ஸ்டூடெண்ட்டும் கேரேஜில் போயிட்டு நீங்கள் வேலை பார்க்கணும். இங்கே பாதி நாள் படிச்சிங்கன்னா பாதி நாள் கேரேஜில் போய் இருக்கணும். அதுக்காக நான் ஒவ்வொரு கேரேஜாக போய் பார்த்து நான் அந்த அவங்க அந்த காலேஜோட சப்போர்ட்டு உங்களால் சேர்ந்து ஒவ்வொரு கேரேஜில் போய் செட் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் எல்லோரையும் போயிட்டு கேரேஜில் போய் எல்லோரும் வேலை பார்க்க வச்சோம். சரியா, இப்போ கூட நான் லீடர்ஸாக காலேஜ்க்கு வந்து நான் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்தேன். அவங்ககிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, காலேஜ் 3 மாதம்னா மீதி 3 மாதம் நீங்கள் கடைகளில் தான் வேலை பார்க்கணும். கடைகள், ஷாப்ஸு, ஆஃபீஸு எல்லாருக்கும் அப்படி வேலை பார்க்க கொடுத்தாச்சு. இதுதான் உண்மையான படிப்பு. ஓகே, பகல் ஃபுல்லாக, வருஷம் ஃபுல்லாக சேரில் போய் உட்காந்து சார் என்ன சொல்லாரு கேட்டு கேட்டு வர்றது படிப்பு கிடையாது. ஓகே, கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் அங்கே போகிறது படிப்பு கிடையாது. அப்புறம் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், நம்ம ரொம்ப தூரம் போகணும்பா படிப்பில், நம்ம ரொம்ப தூரம் போகணும். ஆனால் அந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு பாடமாக பிரயோஜனப்படும், கண்டிப்பாக உதவும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னுக்கு வருவதற்கு உதவும். நான் என் பொண்ணுங்கிட்ட ஃபுல்லா ஒவ்வொரு பெரிய பெரிய சாதனை படைச்சவங்களோட புக்ஸை மட்டும்தான் படிக்கணும், ஸ்கூல் புக்கை படிக்கோ இல்லையோ இந்த புக்கு படிக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு புரியுதா, அவங்க எல்லாம் வாழ்க்கையில் சாதித்த விஷயங்கள் வந்து புக்காக மாறி இருக்கும். அதனால தான் அந்த புக்கு படிக்கணும். வாழ்க்கையில் யார் எந்த இடத்த போய் அடைஞ்சிருக்காங்களோ அதை தான் நம்ம படிக்கணும். புரிஞ்சுதா?